நலத்திட்ட உதவியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, ஆள் தான் கொஞ்சம் கனமாக இருக்கார். ஒழிய சரக்கு கிடையாது. செட்டியார் முறுக்காக இருப்பார், சரக்கு முறுக்கில் மங்கல்ல. அதை மாதிரி ஆள் முறுக்காக இருக்கார், சரக்கு கிடையாது. இருந்தால் கூட வருஷா வருஷம் என்னதான் செய்தாருன்னு தெரியல. இப்படி ஒரு நலத்திட்ட உதவியை பயங்கரமாக கொடுத்து போடுறாரு. ராத்திரிக்கண்டு மிஞ்சின கிஞ்சினா கலவாண்டிருந்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவருக்கு வரும்போதெல்லாம் நான் கேட்பாரு, என்னையா நலத்திட்டமாக கொடுத்துருவியா, கொஞ்சம் இருங்க, நாங்கள்லாம் இப்போ இளைஞர் தவங்கி போயிருக்கேன்னு சொல்லுவேன். ராஜா இதுக்கெல்லாம் ஒத்து போய் அவங்க இது கூட வேண்டாம், நீங்கள் வந்து கலந்துக்கிட்டால் போதும், அடித்து நொறுக்கிடுவேன் அப்படிம்பாரு. அந்த வகையில் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த போராடுறமான நேரத்தில் சோதனைக்கு கூட பெரிய சொசைட்டியில் வேறு தலைவராக வேறு வந்துட்டார். எந்த கொம்பனாலையும் அவரை அசைக்க முடியல. அவரும் கிட்டத்தட்ட என்ன கணக்காக தான் இப்போ தமிழ்நாடு ஊற முடியாட்டும் சேர்மனம் வந்துட்டில்ல. அதை மாதிரி அவர் ஒரு வலுவான ஆள் தான். ஆமாம், அவர் வேறு நாட்டு சேவை செய்யணும், எனக்கு மாநில பொறுப்பு கொடுங்கன்னு பயிற்சியாளர் கூட இன்னொரு பையனை போட்டுக்கிட்டு நான் முழுசாக தூத்துக்குடி புறம் பார்க்க போகிறேன், ஒருவேளை சீட்டு வாங்கிடலாம்னு அட்டி போடுதாரு எனக்கு தெரியல. இருக்கட்டும், தலையெழுத்து யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் பதவி கிடைக்கும். அதில் ஒன்றும் நிர்ணயம் இல்லை. நான் எத்தனை சட்டமன்ற உறுப்பினரை கொண்டுட்டு வர முடிஞ்சாலும் எனக்கு அந்த விதி வரமாட்டேங்கல்ல. நான் கையை காட்டணும், எம்எல்ஏ ஆயிடுறேன், மந்திரி ஆயிடுறேன், ஆனால் வர முடியல எனக்கு. அப்போ நேரம் தானே அது. வந்தவொடனே கொம்பு சுத்து தான், ஜெயிச்சு வந்தவொடனே காலில் விட தான். ராஜா எனக்கு வயசாகி போச்சு, இல்லைன்னா ஆம்பளை பிள்ளை பேரை வச்சு உங்கள் பேரை வைப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு சேர்மனாக வர்றதுக்கு என்ன இடைஞ்சு உண்டு, அவ்வளோ போகிறதா ராத்திரிக்கு கேஜை போடுறாங்க. இந்த கேஜுக்கெல்லாம் நான் பயந்தவன உங்கள் ராஜா. அதில் மியூசியம் முறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தால் உடனே எல்லாம் உலகத்தில் எல்லோரும் கட்டுப்பட்டுருவானே. மியூசியம் எடுத்துருக்கணும். இப்போ அங்கே தோற்றதுக்கு, அவங்க அந்த தொழிலில் தோற்றதுக்கு மியூசியம் எடுத்துருக்கணும். சரிங்களா? அன்னைக்கு பேசியிருக்காரு ராஜா வந்து பைக்கில், சின்ன பிள்ளைல பைக்கில் தான் போய்கிட்டு இருப்பேன். நான் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது உங்கள் ஐயா இதில் போனார், சைக்கிளில் இன்சூரன்ஸ் ஒவ்வொரு வீடாக போய்கிட்டு இருந்தார். அது ஓன் தர எடுத்து நான் பிறந்த இடத்துக்கு நான் பைக்கில் போனேன். ராஜா பைக்கில் போனார், இப்போ காரில் இல்லை. முத முதல்ல சமீல கார் அந்த ஏரியாவிலேருந்து என் வீட்டில் தான். என்ன உன் ஆஸ்தி எவ்வளோ இருக்கும்? எங்கள் ஐயா சீரட்டு குடித்ததுக்கு இருக்காது மொத்தம் உன் ஆஸ்தி. மந்திரியை வர்றதுக்கு முன்னால் இருக்க ஆஸ்தி. நீ வெள்ள வீச்சு வீசுகிற மைக்கில் உட்காந்துக்கிட்டு நேற்று கோயில் போட்டு வெள்ள வீச்சு வீசிருக்காரு. என் சம்மந்தாரியும் போட வச்சுருக்காரு பாதுகாப்புக்கு. கருப்பசாமி பாட்டினும் பக்கத்தில் வச்சுக்கிட்டா, ஏன்னா கள்ள கொண்டு எவனும் எரிஞ்சிடக்கூடாது. ராஜா சம்மந்தாரன்னு கள்ள கொண்டு எரிய மாட்டால. அவரை வேறு பக்கத்தில் புதுஜா கட்சியில் அவர் போய் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உங்க பாட்டில் பேசி வெள்ள வீச்சு வீசியிருக்காரு. நீ பேசு, ஆம்பளை கைத்தாரி வீட்டில் வந்து பேசு பார்ப்போம். என் சம்மந்தாரம் இல்லாமல் பேசு பக்கத்தில். என்ன திறந்தாலும் பிள்ளையை கட்டி கொடுத்துருக்கோம்ல, நண்பனும் கொஞ்சம் துதியை யார் கணக்காட்டிலும் பொட்ட பிள்ளைக்கு கொஞ்சம் நம்ம அடங்கி தான் போக வேண்டியிருக்கோம். எப்படி ஒரு அமைச்சர் இவ்வளோ வேற பழி வாங்குறதுக்கு காரணமே இந்த அமைச்சரும் ஆட்சியிருந்தேன். அதெல்லாம் தெரியல. இங்கே இருக்க மக்களுக்கும் ஓட்டு யாருக்கு போடணும்னு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கும் நாங்கள் என்ன தான் கற்றுனாலும் கடைசியில் நீங்கள் எதுக்கு தான் ஓட்டு போடின்னு தெரியாமலே கொண்டு போய் உள்ள போடுதிய. சரி ரைட்டு, எம்பி இளைஞனை பொறுத்த மட்டும் எங்கள்கிட்ட சின்ன புதுசு. பிரதமர் யாருன்னு சொல்லலை, மக்களுக்கு எதுவும் சொல்லலை. இந்த சட்டமன்றத்துலையாவது ஒழுங்காக ஓட்டு போட்டு ஒரு நல்ல மனுஷனை தேர்ந்தெடுங்க. இந்த நாடு உழைக்கணும்னா டிடிவி தினம் வரணுங்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிலாம் சொல்லி. காவல்துறை எத்தனை பேரை மாற்றிருப்பார் இந்த ஆளு மந்திரி, எத்தனை பேரை மாற்றிருப்பார் இன்ஸ்பெக்டரை, எல்லாம் புழுங்கிக்கிட்டு இருக்கேன். கலைஞர் மகனையே தூக்கி போட்டு மிதித்தவங்க இவங்க. போலீஸ் லேசுப்பட்ட போலீஸ் கிடையாது. இன்னைக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி எஸ்ஆர் எல்லாத்துக்கும் வட்டிக்கு முதலும் கழிப்பு. இருபத்தோராம் தேதி 21வது வருஷம் காலியானவனு உனக்கு இருக்குது வட்டியும் முதலும் அவங்க கொடுப்பாங்க.